மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் நோயாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, கேரளாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகின்றது. இதையடுத்து மத்திய சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் காணொலி முறையில் அனைத்து மாநில அரசுகளுடனும் விவாதித்தார். கொரோனா பரவலை கண்காணிக்கவும், பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ கட்டமைப்பை உறுதிப்படுத்தவும் அவர் அறிவுறுத்தினார். அதன்படி மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்களுக்கு சில முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றது. அறிகுறிகள் உள்ள அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கை கழுவுதல், தனிநபர் இடைவெளி போன்ற கொரோனா தடுப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இணை நோயாளிகள், கர்ப்பிணிகள், எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.